அதிகாரம் 17, அழுக்காறாமை. குறள் எண் 168. அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுளி உயித்து விடும். அழுக்காறு அப்படின்னா பொறாமை குணம். அழுக்காறு என்ற ஒரு பாவி, அழுக்காறு அதாவது பொறாமை என்கின்ற பாவி அப்படின்னா பாவ செயலானது, பாவ குணமானது. அழுக்காறு என்ற ஒரு பாவி, அழுக்காறு என்னும் பாவ குணமானது. திருச்செற்று அப்படின்னு என்னன்னா ஒரு அழகான ஒரு நட்பை, ஒரு நெருக்கமான உறவை, நெருக்கமான உறவை திருச்செற்று அதை என்ன பண்ணும்னா நெருக்கமான உறவை தீயுளி, தீயுளி அப்படின்னா நரகத்தின் கண், நரகத்தின் கண் உயித்து விடும்னா சேர்த்து விடும். ஒரு அழகிய நட்பை அதாவது ஒரு அழகான ஒரு உறவை என்ன செய்யும் அப்படின்னா தீயுளி நரகத்தின் கண் சேர்த்து விடும். நரகம்னா என்னது, அங்கே வந்து நம்மளாலலாம் இருக்கவே முடியாது, சொர்க்கத்தை தான் எல்லாருமே எதிர்பார்த்து இருப்போம், இறந்ததுக்கப்புறம் போகக்கூடிய சொர்க்கத்தை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு. நரகம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டகரமான துன்பமான ஒரு வாழ்க்கையாக கருதப்படும். ஸோ அந்த மாதிரியான தீயுளி அந்த நரகத்தின் கண் உங்களை உயித்து விடும். அழுக்காறு என்ற ஒரு பாவியானது, பாவி அப்படின்னா பாவ குணமானது, பொறாமை என்கிற பாவ குணமானது திருச்செற்று நல்ல நட்பினையும் உறவுகளையும் நல்ல சுற்றத்தாரையும் கொண்டுள்ளவற்றை கெடுத்து அவற்றை என்ன போய் சேர்த்து விடும்னா அவர்கள் நம்மை வந்து தீயுளி உயித்து விடும், நரகத்தின்கள் சேர்த்து விடும் அப்படின்றத தான் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அப்போ திருவள்ளுவர் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இங்கே ஒரு நல்ல ஒரு அழகிய நட்பு, ஒரு சுற்று வட்டாரத்தையும் உறவினர்களையும் பெற்று வாழுகின்ற இடத்தில் அழுக்காறு என்னும் குணமானது பிரவேசிக்குமானால் உங்களது மனதில் இருந்து உங்களை கண்டிப்பாக அது நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அதனால் அந்த அழுக்காறு என்னும் குணத்தை தவிர்த்து வாழ்வது நல்லது அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த குறளை திருவள்ளுவர் அவங்க சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். பொறாமை என்ற ஒரு பாவ குணம் ஒருவரை ஆட்கொள்ளும் போது அவர் அதுவரை வாழ்வில் பெற்றிருந்த சிறப்பு அனைத்தையும் அழித்து அவரை நரகத்தில் சேர்த்துவிடும். அதாவது அவரது வாழ்க்கையே ஒரு நரக வாழ்க்கையாக மாறிவிடும். நன்றி. நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்.